நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. தமிழ்நாட்டின் 21 மாநகராட்சிகளின் மேயர்கள் யார் யார் என்பதுதான். பெரும் வெற்றியை பெற்ற திமுக கூட்டணி 21 மாநகராட்சிகளுக்கான மேயர் வேட்பாளர்களை அறிவித்திருந்தது. இம்முறை 11 பெண்கள் 10 ஆண்கள் தமிழக மாநகராட்சிகளின் மேயர் நாற்காலியை அலங்கரிக்கப் போகிறார்கள். சென்னை மற்றும் கோவை மாநகராட்சி மேயர் பதவிகளை பட்டியலின பெண்களுக்கு ஒதுக்கியிருந்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். இது மேலும் எதிர்பார்ப்பை கூட்டியிருந்தது. இந்த வேளையில்தான் மேயர்களாக போவது யார் யார் என்ற அறிவிப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. சென்னை மாநகராட்சியின் மேயராக பொறுப்பேற்றுள்ளார் எம்காம் பட்டதாரியான பிரியா ராஜன். 28 வயதையான இளம் பெண்ணுக்கு தற்போதைய முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனும் வகித்த பொறுப்பு வந்து சேர்ந்திருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் முனைவர் தொல் திருமாவளவனின் பங்களிப்பு இதில் முக்கியமானது. அவர்தான் சென்னை மாநகராட்சி மேயர் பதவியை பட்டியலினத்தவருக்கு ஒதுக்க வேண்டும் என்று கடந்த 2006 ஆண்டு முதல் வலியுறுத்தி வந்தார். அவரது நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்றிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். தொழில் வளம் மிகுந்த கோவை மாநகராட்சியின் மேயர் பொறுப்பை ஏற்கிறார் கல்பனா. எளிய குடும்ப பின்னணி கொண்டவர். வசதியின்மை காரணமாக கவுன்சிலர் தேர்தலில் வென்றதை அடுத்து முதலமைச்சரிடம் வாழ்த்து பெற பேருந்தில் சென்னை வந்து சென்றவர். மதுரை மாநகராட்சி மேயராக பொறுப்பேற்கும் இந்திராணி ஒரு முதுகலை பட்டதாரி. தமிழ்நாட்டின் மிக முக்கிய 3 மாநகராட்சிகளான சென்னை, மதுரை, கோவை என 3 பெண்களுக்கு மேயர் பதவிகளை ஒதுக்கியிருப்பது வரவேற்பை பெற்றிருக்கிறது. இந்த மேயர்கள் பட்டியலிலேயே அதிக கவனத்தை ஈர்த்தவர் சேலம் மாநகராட்சி மேயராக பொறுப்பேற்கும் ஏ ராமச்சந்திரன். இவரது வயது 77. 1961 ஆண்டு அண்ணாவின் பேச்சை கேட்டு கட்சியில் இணைந்தவர். முன்னாள் முதல்வர் கலைஞரால் பாராட்ட பெற்றவர். மிசா சிட்டி பாபுவின் நண்பர். தமிழ்நாட்டின் அனைத்து தொகுதிகளிலும் அறிமுகமுடையவர். அடிமட்ட தொண்டனிலிருந்து மேயர் பதவி வரை உயர்ந்து இருக்கிறார். இப்படி ஒவ்வொரு மேயரையும் சல்லடை போட்டு தேடி தேர்ந்தெடுத்திருக்கிறார் தமிழகத்தின் முதலமைச்சர் ஸ்டாலின். திமுக கூட்டணியில் குடந்தை மாநகராட்சி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது. அந்த மாநகராட்சியின் மேயர் நாற்காலியை அலங்கரிக்கப் போகிறவர் ஒரு ஆட்டோ ஓட்டுநர். சென்னை முதல் நாகர்கோவில் வரை உள்ள அனைத்து மாநகராட்சி மேயர்களும் எளிய பின்னணியிலிருந்து வந்திருக்கிறார்கள். பெரும்பாலும் இளம் வயதுடையவர்கள். இளங்கலை பட்டதாரிகள் மொத்தம் 20 பேர், முதுகலை பட்டதாரிகள் 11 பேர் என இளைஞர்களை இறக்கிவிட்டிருப்பதன் மூலம் திமுக அடுத்த தலைமுறையை வளர்த்தெடுக்க முடிவு செய்து விட்டார் ஸ்டாலின் என்று சொல்லுகிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். தமிழ்நாட்டின் அரசியல் எதிர்காலம் இளைஞர்களின் கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் தமிழகத்தை தன்னிகரில்லா மாநிலமாக உயர்த்துவார்கள் என்கிற நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம்.